குரு செவ்வாய் சூரியன் சுக்கிரன் உச்சம் பெற்று தங்களுக்குள் பார்த்துக் கொள்ளும் போது எந்த கிரகம் அதிக சுபத்துவம் அடையும்? வித்தியாசமான கேள்வி. குரு செவ்வாய் சூரியன் சுக்கிரன் இங்க பாருங்க, இதுல வந்து உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சையும் கிடைக்காது, அதெல்லாம் வந்து இதா வரல, அதாவது இந்த அமைப்புல வரல, ஒத்துக்கக்கூடிய அமைப்புல வரல. உதாரணமா கமலஹாசனுக்கு குருவும் செவ்வாயும் வலுத்திருக்கிறாங்க. இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா குரு செவ்வாய் சூரியன் சுக்கிரன் உச்சம் பெற்று, அப்படி பார்த்தா எல்லா கிரகங்களும் ஏழு எட்டு ஐந்து கிரகங்களும் ஆறு கிரகங்களும் நீச்சமான ஜாதகங்கள்லாம் பார்த்துருக்குறேன். நம்முடைய ஒரு மந்திரியே, நம்முடைய தமிழக அரசியல்ல ஒரு பிரபலமான மந்திரிக்கு ஐந்து கிரகம் நீச்சம். தமிழக அரசியல்ல பிரபலமான ஒரு மந்திரி ஒருவருக்கு ஐந்து கிரகம் நீச்சம், முக்கியமா சூரியனும் நீச்சம் சந்திரனும் நீச்சம். அப்ப அந்த நீச்சனை நீச்சன் அமைப்புகள் சில இடங்கள்ல வந்து எப்போது சுபத்துவமாகிறாரோ, இந்த சுபத்துவத்தை தான் திக்பலம்னு சொல்லுவேன். நம்முடைய தமிழகத்தின் மிக பிரபலமான மந்திரி ஒருவருக்கு ஐந்து கிரகம் நீச்சமாக இருக்கும், அதுல முக்கியமா சூரியன் வந்து திக்பலமாக இருக்கும் நீச்சமாகி. அத வந்து உச்சம் நீச்சத்துல சில விஷயங்கள் இருக்கின்றன. செவ்வாய் சூரியன் சுக்கிரன் உச்சம் பெற்று, செவ்வாய் சூரியன் சுக்கிரன் உச்சம் பெற்று தங்களுக்குள் பார்த்துக் கொள்ளும்போது. ஆமா, இது பாருங்க, இது பாருங்க, இந்த அமைப்புல வந்து குருவின் சுபத்துவம் தான் எந்த இடத்துலயும் மேலோங்கி இருக்கும், குருவின் சுபத்துவம் அதிகமாக இருக்கும். உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சையும் கிடைக்காதுன்றது தமிழ் வழக்கப்படி உச்சன் பிச்சை அப்படின்னு ஒரு எதுகமனையோட வருகின்ற அமைப்பு தான். இந்த அமைப்பு உண்டு, சூரியன் சனி இந்த அமைப்பு உண்டு. அதனால இந்த உச்சனை உச்சன் எந்த இடத்திலும் குருவின் பார்வை முதன்மை சுபத்துவம், சுக்கிரனின் பார்வை எனவு இரண்டாவது நிலை சுபத்துவம். அதைத்தான் நீங்க பாத்துக்கணும். தங்களுக்குள் பார்த்துக் கொள்ளும் போது எந்த கிரகம் அதிக சுபத்துவம் அடையும்? நிச்சயமாக குரு பார்க்கின்ற கிரகம் தான் அதிக சுபத்துவம். இந்த இடத்துல நீங்க கேட்ட இடத்துல சுக்கிரனும் குருவும் தான், சுக்கிரனும் செவ்வாயும் தான் சுபத்துவம் அடையும். இந்த அமைப்பு கூட பாருங்க, சூரியன் உச்சம் சனி உச்சம் ஆனால் குரு, அதாவது நான் சொல்லுகின்ற அந்த சனியின் பாபத்துவம், சூரியன் சனி நேருக்கு நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தாலே அதிகாரம் கிடைக்காதுன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த குருவின் பார்வை மட்டும், ஒரு அமைப்பை மட்டும் சொல்றேன். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சனியும் சூரியனும் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். இந்த இடத்துல நான் உச்சனை உச்சன் பார்க்கிறார் அப்படின்ற அமைப்புக்காக நான் சொல்லல. இந்த இடத்துல சூரியனை சனி எந்த நிலையில் பார்த்தாலும் அது பாபத்துவம் அப்படிங்கிற நிலையில தான் சொன்னேன். ஆயினும் அந்த இடத்துல அவருக்கு சிம்மமும் சுபத்துவமா இருக்கும். நம்முடைய சுபத்துவ சூட்சம உள்ள தத்துவம் இல்லைன்னா ஒருத்தருக்கு அதிகாரம் கிடைக்காது. இங்கே நான் சொன்னதை போல சனி சுபத்துவமாகிறார் தன்னுடைய ஐந்தாம் பார்வையால. இங்க பாருங்க, குரு வந்து ஐந்தாம் பார்வையா சனியை பார்க்கிறார். அதற்காக இந்த சனி பார்த்த சூரியன் வந்து சுபத்துவமா இருக்கிறார் சொல்லக்கூடாது. ஏற்கனவே சூரியன் அங்கே அதிக வலுவோடு இருக்கிறார், அதிகாரத்தை தரக்கூடிய அமைப்புல சூரியன் அங்கே உச்சமாக இருக்கிறார். இங்கே உச்சனை உச்சன் சனியின் பார்வை அவரை பாதிக்கவில்லை அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும். சனியின் பார்வை அவரை வந்து பாதிக்கல. குரு பார்த்த சனி வந்து கெடுதலடி செய்ய மாட்டார்னு அடிக்கடி சொல்லியிருக்கிறா இல்லையா. இங்கே இந்த குரு மட்டும் பார்க்காமல் இருந்திருந்தால், இந்த குருவை எடுத்துருவோம், இங்கே இந்த குரு மட்டும் பார்க்காமல் இருந்திருந்தால் இன்று அரசியல் அமைப்புகளே உள்ள வந்திருக்க முடியாது. ஆக ஒரு சுபத்துவ தத்துவத்தை நீங்க சொல்லும் போது புரிஞ்சுக்கணும். நுணுக்கமான அமைப்புகளை எப்ப புரிஞ்சுக்கிறீங்களோ அப்ப வந்து நம்முடைய தத்துவம் கரெக்டா இருக்க, தியரி கரெக்டா இருக்கின்றத உங்களால புரிஞ்சிக்க முடியும். ரெண்டாவது, எந்த ஒரு சுபத்துவம் அப்படிங்கிறது எந்த ஒரு நிலையிலும் குருவின் தான், குரு தான் முதன்மை. சில தவிர்க்க முடியாத நிலைகள்ல நான் சொல்லுவேன், அதாவது எப்படின்னா பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பை நான் என்னைக்காவது பார்க்கும்போது அந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் குருவின் ஒளித்திறனுக்கும் பௌர்ணமி சந்திரனுடைய ஒளித்திறனுக்கும் உள்ள அளவுகளை பார்த்துட்டு அந்த இடத்துல நான் சில கணக்கு போடுவேன். அது கொஞ்சம் டெப்தா உள்ள போகணும். அதற்கு தான் வந்து நான் ஹையர் நிலை கிளாஸ்ல குருவை விட அதிக சுபத்துவமானது பௌர்ணமி சந்திரன் சொல்லியிருக்கிறேன். ஆகவே ஒளித்திறன் அடிப்படையில இந்த நீங்க இப்ப சொன்ன குரு சுக்கிரன் சூரியன் செவ்வாய் இந்த நான்கு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது யார் அதிக சுபத்துவம் அடைவார்னா குரு பார்த்த சுக்கிரனும் செவ்வாய் மட்டுமே அதிக சுபத்துவம் அடைவார்கள். ஆனால் தனிப்பட்ட முறையில எப்படின்னு பாத்தீங்கன்னா பௌர்ணமி சந்திரன் முழுமையான பௌர்ணமி திதியில அருமையான அமைப்புல இருக்கும்போது அவரே அதிக சுபர். ஏன்னா அவரை ஈக்குவல் படுத்துறவர், அந்த பௌர்ணமி சந்திரனுக்கு ஈக்குவலானவர் கடக குரு. கடகத்துல அவர் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை உச்சமாகிறார் இல்லையா, பங்கம் இல்லாம உச்சமாகிறவர் தான். ஆகவே பௌர்ணமி சந்திரனுடைய ஒளித்திறனையும் குருவினுடைய ஒளித்திறனையும் நிச்சயமா நீங்க பாத்துக்கிட்டு தான் பண்ணணும். நேர்மை இன்மை நம்பத்தகாத கோழை கிரக சேர்க்கை, அப்படியே சனி நேர்மை இன்மை கும்பம். ஏன் கும்பம்? கும்பம் தான் இருக்கிறதுலயே நம்பத்தகாத லக்கணம். கும்ப லக்கணத்துல பிறந்தவங்க தப்பா எடுத்துக்க கூடாது, இது வந்து ஜோதிட ரீதியிலானது. கும்பம் தான் அந்த ஏன் நம்பத்தகாதது, மகரத்தை ஏன் சொல்லல. சனியின் லக்னங்கள் கடுமையானவை, அதாவது அதற்காக கும்பத்துல யாருமே பிறக்காம இருக்கிறாங்களா அப்படி கேட்க வேண்டாம். அந்த மாதிரியான ஒரு மேல் கீழ் அமைப்பிற்கு நான் சொல்லவில்லை. நேர்மை இன்மை நம்பத்தகாத கோழை கிரக சேர்க்கை சுத்தமா இவர் தான், சனிதான்.
பாபத்துவம் உள்ள சனி, குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் தனிப்புதன், எந்த விதமான தொடர்பும் இல்லாத கும்பலக்னம். மகரத்தை ஏன் நான் சொல்லல, மகரம் சரராசி, சரலக்னம். சரம் சற்று தனித்துவமானது, ஸ்திரம் சற்று குறைவானது. இங்க கும்பலக்னம், இங்க பாருங்க, ஒரு உதாரண ஜாதகம் தான், எல்லா கிரகத்தையும் போட்டாச்சு. இங்க பாருங்க, நேர்மையின்மை நம்பத்தகாத கோளை கிரக சேர்க்கை விளக்கம். இதுல வந்து ஒளி தத்துவத்தின் அடிப்படையில தான் புரிஞ்சுக்கணும். நேர்மை இன்மைக்கு காரணமான கிரகம், ஏமாற்றுதல், நயவஞ்சகம், குள்ள நரித்தனம், காலை வாறுதல், சற்றும் மனசாட்சி இல்லாம நடந்துகிறது. சனியின் குணம், சனி பார்த்த லக்னம் அடுத்தவனை புரிந்து கொள்ளாது. அவர் சனியின் லக்னமா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒரு உதாரணத்துக்காக போட்டிருக்கிறேன். தன்னுடைய வீட்டுல அவர் சனி பாபத்துவமா இருக்கிறார் அப்படிங்கறத போட்டிருக்கேன். அடுத்து ஒரு ஒரு செகண்ட் இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு இன்னொரு கிரகணையும் போடுறேன். வேற ஒரு லக்னத்துல கும்பலக்கணக்காரர்கள் இப்படி நினைக்க வேண்டாம், எல்லோருக்கும் இந்த மாதிரியான அமைப்புகள் இல்லை. குரு பார்க்கும் போது சுபத்துவம் வரும்போது அப்படியே இதாயிடும். இப்ப இங்க பாருங்க, வக்கர சனி, வக்ர சனி, அங்கே ராகு இருக்காதுல, ராகு இங்கே போயிடுச்சு. சனி வக்ரம், ராகுவோடு இணைந்திருக்கிறார். சனி வக்ரமாகி ராகு எங்க போனாரு, இங்க வந்துட்டாரு. அப்ப வக்ரத்தை வச்சா ராகு ஓடி போதா? ஆமா, சரி, சந்தோஷப்பட்டேன். டெக்னிக்கலா ஏதாவது சொல்லணும். சனி ராகு, இங்கே சனி வக்ரமாக இருக்கிறார். அமாவாசை சந்திரன், அதாவது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து ராசியும் கெட்டு போச்சு, லக்னமும் கெட்டு போச்சு. வக்ரச்சனி ராகுவோட இணைந்திருக்கிறார். குரு பார்வை இல்லைன்றதுக்காக தான் குருவை பன்னெண்டுல போட்டிருக்கிறேன். சுக்கர தொடர்புகள் எதுவும் புதன் தொடர்பு இல்லாதனால எட்டாம் போட்டிருக்கிறேன். நான்காம் பார்வையாக மறுபடியும் ஆட்சி பெற்று வக்ரமான செவ்வாய் நான்காம் பார்வையா சனியவர் ராகுவையும் பாக்குறார். லக்னமும் கெட்டு போச்சு, லக்னாதிபதியும் கெட்டு போனாரு. இந்த மாதிரியான அமைப்புகள்ல நிச்சயமாக இவர் வந்து அடுத்தவரின் மேல் பொறாமை கொண்டவராக இருப்பார். கடுமையான பொறாமை கொண்டவராக, தனிமை விரும்பியாக, ஒரு தன்னை தாழ்வு மனப்பான்மை உள்ளவராக. இவர் கேட்ட மாதிரி நேர்மை இன்மை நம்பத்தகாத கோளை கிரகம், வெளியில அப்படியே கடுமையான ஒரு இதா எல்லாத்துலயும் இருப்பார். இதை நீங்க அப்படியே பாத்துக்கோங்க. அதே நேரத்துல இப்ப இந்த கும்ப லக்னத்தை விட்டுடலாம், கும்ப லக்னத்தை விட்டுட்டு வேற மாதிரி கூட போட்டுடலாம். எப்படி வேற மாதிரி போடலாம்னா, உதாரணத்துக்கு இப்ப இந்த இதையே வந்து கடக லக்னமா போட்டா சனி சந்திரன் ராகு சேர்க்க, அல்லது இப்ப பாருங்க இந்தாங்க மீன லக்னமா போடுறேன். மீன லக்னமா போட்டுட்டு லக்னாதிபதி நீச்சம், மீன லக்னத்திற்கு செவ்வாய் பார்க்கிறது ஒரு பாதுகாப்புன்னு சொன்னாலும் சனியோடு சேர்ந்து பார்க்கும்போது அவருக்கு இதா இருப்பார். இந்த மாதிரியான அமைப்புகள்ல லக்னாதிபதி கெட்டு போனார். இதுதான் கொஞ்சம் அந்த ஒளித்தன்மை, சித்தப்பிரமை மூளை, சித்தப்பிரமைக்கும் மூளை இதாகிறதுக்கும் இந்த நேர்மையினை நம்பத்தகாத கோளை கிரக சேர்க்கைக்கும் ஒளி அளவுகள்ல கொஞ்சம் தான் வித்தியாசம் வரும். இந்த சுபத்துவ ஒளி அளவுகள்ல கொஞ்சோண்டு வித்தியாசங்கள் வரும். முழுக்க முழுக்க வலுவழந்தால் மனமே இல்லாத ஒன்று, முழுக்க வலுவில்லாத நிலைமையில அந்த மனம் கெட்டு போயிருக்கின்றது, தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. இங்க ஏழுல சனியா போட்டா கூட திக்பலமா வருவார். அதுக்காக தான் அந்த செவ்வாயை போட்டேன். சனி செவ்வாய் சேரும் போது அந்த திக்பல அமைப்புகள் கூட கெடுக்க இதாகாது. சனி செவ்வாய் ராகு போன்ற கிரகங்கள் லக்னத்தோடு ராசியோடு ராசியோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைமையில இங்க நீங்க வந்து சந்திரனாவும் போட்டுக்குங்க, அவ்வளவுதான். அதாவது சந்திரனா அங்கேயே இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். சந்திரனா அங்கேயே இருக்கிறார் அப்படின்னு வச்சிட்டீங்கனாலே ராசியும் கெட்டு போச்சு, லக்னமும் கெட்டு போச்சு அப்படிங்கிற நிலைமையில. அல்லது இந்த பாருங்க, இங்க வந்து இந்த பாபத்துவ சனி பத்தாம் பார்வையாக குருவை பார்க்கிறார், குரு அமைப்பும் கெட்டு போச்சு. இப்படிதான் வந்து இந்த ஒளி அளவுகள்ல கடுமையான பாபத்துவம் இருக்கின்ற நிலைமையில நீங்கள் கேட்ட அத்தனை அமைப்பிற்கும் இவர் ஒருவர் மட்டுமே, சனி ஒருவர் மட்டுமே காரணம். சரியா?